ஐயோ, என் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட் காமெடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல அர்ஜென்டான விஷயம், வனிதா விஜயகுமாரின் சர்ச்சைக்குள்ளான திருமணம். நடிகர் விஜயகுமார் மகளான வனிதாவுக்கும் பீட்டர் பால் என்பவருக்கும் கடந்த 27ஆம் தேதி திருமணம் நடந்தது. கிறிஸ்துவ முறைப்படி நடைபெற்ற இந்த திருமணத்தில் மூத்த பரிமாற்றங்கள் முதல் விவாகரத்தே செய்யாமல் விவாகரத்தான பெண்ணுக்கு தாலி கட்டிய பீட்டர் பாலின் விவகாரம் சர்ச்சைக்கு மேல் சர்ச்சையாகி வருகிறது. முன்னதாக பீட்டர் பால் முறைப்படி திருமணம் செய்து கொண்ட முதல் மனைவியான எலிசபெத் போலீசில் புகார் கொடுத்தார். எலிசபெத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என சமூக ஊடகங்களில் பலரும் ஆதரவு அளித்து வருகின்றனர். அதில் குறிப்பாக சூர்யா தேவி என்பவர் தொடர்ச்சியாக வனிதாவை விமர்சித்து வீடியோ வெளியிட்டு வருகிறார். பதிலுக்கு வனிதாவும் பீப் சத்தம் போடும் அளவிற்கு பேசி வருகிறார். இந்நிலையில் சூர்யா தேவி மீது வனிதா ஏற்கனவே போரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் போலீசார் இருவரையும் அழைத்து சமாதானம் செய்து அனுப்பினர். இருப்பினும் இருவரும் தொடர்ச்சியாக வீடியோ வெளியிட்டு சண்டையிட்டு கொண்டனர். இந்நிலையில் சூர்யா தேவியை நேற்று போலீசார் கைது செய்துள்ள நிலையில் நடிகை கஸ்தூரி மீதும் வழக்கு போடப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதனை தெரிந்து கொண்ட நடிகை கஸ்தூரி, என் மீது உள்ள கேஸ் காமெடிகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நான் இப்பதான் எழுந்தேன். காலையில கண் விழிச்சு பார்த்த முதல் நியூஸ், எங்க 4 பேர் மேல கம்ப்ளைண்ட், சூர்யா தேவியை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஐயோ, என் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் காமெடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அர்ஜென்ட்டான விஷயம், சூர்யா தேவிக்கு உதவி பண்ணணும், சட்டப்படி அவங்கள காப்பாற்றுறதுக்கான ஆயத்தங்களை பண்ணிவிட்டு மறுபடியும் ஐ கெட் இன் டச். வாட்ச் திஸ் ஸ்பேஸ்.